தலையில் கால்கள் நினைக்கலாம். மேலேருந்து ரெண்டாவது, இதுதான் ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சர். அடுத்து பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம், மேலேருந்து கீழே நாலாவது, இதுதான் ஆன்சர். அடுத்து வண்ணம் தொட்டு படங்கள் வரலாம், இது வந்து மேலேருந்து ஃபஸ்ட்டு. அடுத்து மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம், மேலேருந்து மூணாவது, நாலு ஆன்சர். ஓகேவா? கடலலையில் கால்கள் நினைக்கலாம், பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம், வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம், மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். இங்கே பாருங்கள், சொல்லி பழகுக. வரையலாம், நினைக்கலாம், ஆடலாம், சிரிக்கலாம், கடலலை. படித்தும் எழுதியும் பழகுக. என்ன பார்ப்போமா? வண்ணம், கால்கள், மரங்கள், கடலலை, வானவில், படங்கள், பூக்கள், மரக்கிளை. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை மட்டும் வட்டமிடுக. படங்கள் அப்படின்னா பண்மையில் இருக்குது, ஊஞ்சல் வந்து ஒருமையில் இருக்குது, கால்கள் பண்மை, மரங்கள் பண்மை. இப்போ ஒத்த ஓசையில் என்ன முடியுது? ஊஞ்சல் மட்டும்தான். அப்போ இது வந்து ஊஞ்சல் தான் இது சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்து வரையலாம், வரையலாம், நினைக்கலாம், சிரிக்கலாம், இதெல்லாம் லாம் லாம் முடியுது. இது மட்டும்தான் வானவில் ஒன்றை மட்டும் குறிக்குது, அதனால் வானவில். இதுதான் வந்து ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை மட்டும் வட்டமிடுக, ஊஞ்சலும் வானவில். ஓகேவா? அடுத்து வண்ணம் மீது பொருள்கள் எவை? வெள்ளை, சோறு, பால், கொக்கு. சரியா? நம்ம சாப்பாடு தினம் சாப்பிட்றோம்ல, அந்த சாப்பாடு என்ன கலரில் இருக்குது? வெள்ளை கலரில் இருக்குது. அதே போல் பால் நம்ம குடிக்கிறோம்ல தினம், அது என்ன கலரில் இருக்குது? வெள்ளை கலரில் இருக்குது. நமக்கு தேவைன்னா ஹார்லிக்ஸோ இல்லை என்ன வேணுமோ நம்ம வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம், சன்ரைஸு, ப்ரூ மாதிரி வந்து காஃபித்தூள் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஆனால் பால் வந்து என்ன கலரில் இருக்கும்? வெள்ளை கலரில் இருக்கும். ஓகேவா? அடுத்து கொக்கு, கொக்கு என்ன கலரில் இருக்கும்? வெள்ளை கலரில் இருக்கும். ஓகேவா? அடுத்து கருப்பு, கருப்பு அப்படின்னா நம்ம காகம் இருக்குது பற்றியா, அந்த காகம் என்ன கலரில் இருக்குது? கருப்பு கலரில் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அடுத்து கண்மை, இந்த கண்மை இருக்குல்லம்மா, வீட்டில் தம்பி பாப்பா அது மாதிரிலாம் இருந்தால் அம்மா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கே சின்ன பிள்ளைகள்லாம் போட்டிருப்பாங்களோ உங்களுக்கு தெரியும்ல, கண்மை வந்து கருப்பு கலரில் இருக்குது, அது வந்து போடுவாங்க. அடுத்து நம்ம எல்லாருக்கும் முடி எப்படி இருக்குது? சின்ன பிள்ளையில் கருப்பாக தானே இருக்குது, அப்போ அந்த முடியும் கருமை நிறம்தான். அடுத்து பச்சை, பச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை, இலையும் வந்து பச்சை, கிளியும் வந்து பச்சை நிறம். சரியா? இலை பச்சை நிறம், கிளி பச்சை நிறம். கிளி எல்லோரும் பார்த்துருக்கீங்களா? பச்சை கிளி அது எப்படி இருக்குது? பச்சை நிறமாக தானே இருக்குது. அடுத்து மரங்கள், எல்லா மரங்களும் எப்படி இருக்குது? பச்சை கலரில் இருக்குது. ஓகேவா?